இன்னைக்கு நாம காலேஜே சின்னதா கட்டிட்டு கிரவுண்ட மட்டும் இவ்வளவு பெருசா கட்டியிருக்க ராமகிருஷ்ணா காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். இங்க படிச்சா உங்களுக்கு காலேஜ் ஹாஃப் டே கட்டடிக்க வேண்டிய வேலையே இருக்காது, ஏன்னா காலேஜே ஹாஃப் டே தான். எந்த டைம்ல வந்தாலும் காலேஜ் கேட்டுக்குள்ள விடுவாங்க, பட் ஆனா ஐடி கார்டு இல்லாம வந்தீங்க அப்படின்னா உள்ளவே விட மாட்டாங்க. பட் நாங்க எப்படி வந்தோம்னு கேக்குறீங்களா? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. இந்த காலேஜுக்கு நீங்க வெளியே இருந்து வந்தாலும் இல்ல இங்கேயே படிச்சாலும் உங்களால இந்த கிரவுண்ட வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், அவ்வளவு சீக்கிரம் உள்ள விட்டுற மாட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி. நாங்க கிரவுண்ட வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க கேண்டீன் போயிட்டோம். இங்க கேண்டீன்ல வந்து சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. பட் டேஸ்ட் எல்லாம் ஆவரேஜா தான் இருக்கும் அப்படின்னு அங்க படிக்கிற என் ஃப்ரெண்டு சொன்னான். நாங்க வந்து கிரேப் ஜூஸ், எக் ரோல், கட்லெட், அதுக்கப்புறம் ஒரு ரோல் மாதிரி இருந்தது. இது எல்லாத்துக்குமே வந்து சாஸ் பாக்கெட்டோட தந்தாங்க. அண்ட் ஃபைனல் டச்சா ஸ்மூத் சாக்லேட் ஃபிளேவர் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்த வழியே வாட்ச்மேனுக்கு வணக்கத்தை போட்டு கிளம்பிட்டோம். இங்க படிச்சா வருஷம் வருஷம் ஐவிலாம் கூட்டிட்டு போவாங்க. அண்ட் ஹாஃப் டே தான் காலேஜ், இந்த மாதிரி காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட்னு வரப்போ அட்டன்ஸ் மார்க்னு வச்சு செய்வாங்க. ஏதோ இந்த காலேஜை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உருட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்க காலேஜை பத்தி கமெண்ட்ஸ்ல உருட்டுங்க.